ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெஸ்ட்டான 5 ஸ்டாக்ஸ் வந்து பார்க்க போகிறோம். இந்த 5 ஸ்டாக்ஸுமே டெக்னிக்கல் ப்ளஸ் ஃபண்டமெண்டல் ரெண்டுலேயுமே வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. ஒரு சில கம்பெனியில் வந்து ரொம்ப குறைவான கடனும் கடனே இல்லாத கம்பெனியும் வந்து இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில கம்பெனி 20 ரூபாய்க்கு மேலே டிவிடெண்ட் வந்து கொடுக்குறாங்க. சரியாக பயன்படுத்திட்டோம் அப்படின்னா ஷார்ட் டேர்ம், லாங் டேர்ம், ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்ட்டு எல்லா வகையான ட்ரேடிங்லையும் வந்து ரிட்டர்ன் வந்து எடுக்க முடியும். சரி, வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர் வந்து பார்க்க மறந்துடாதீங்க. நாம செபியில் அனுமதி பெற்றுக்கக்கூடிய ஸ்டாக் அட்வைசர் வந்து கிடையாது. நம்ம சேனலில் கொடுக்கக்கூடிய கண்டென்ட்டும் வந்து எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். முதலீடு செய்கிறதுக்கு முன்னாடி அதில் இருக்கக்கூடிய ரிஸ்க்கை வந்து புரிஞ்சுக்குங்க, அதுக்கப்புறமா வந்து முதலீடு வந்து பண்ணுங்க. ஃபஸ்ட்டு நம்ம நிஃப்டி வந்து பார்த்துடலாம். நிஃப்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருந்தேன், இதுக்கு மேலே கீழே இறங்காது, இங்கேருந்து ரெக்கவர் தான் வந்து ஆகும் அப்படின்னு வந்து சொன்னோம். கரெக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்போர்ட் எடுத்து நல்லா ரெக்கவர் ஆகி மேலே போயிட்டுருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 22,000 மட்டும் பிரேக் அவுட் வந்து பண்ணிடுச்சு அப்படின்னா தொடர்ந்து அப் ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. ஏன்னா இன்னைக்கு இதோடைய கேண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாவே வந்து தெரியும், நல்ல புல்லிஷ் கேண்டிலாக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த லிஸ்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய கம்பெனி டிப்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். ஆனால் இதை பற்றி தனியாக ஒரு வீடியோவில் ஃபுல்லாக சொல்லிட்டேன், ஃபண்டமெண்டல் டெக்னிக்கலை பற்றி தெளிவாக வந்து சொல்லியிருக்கேன். கடனே இல்லாத ஒரு கம்பெனி, ஷார்ட் டேர்ம்லயும் சரி லாங் டேர்ம்லயும் சரி நல்ல வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா இந்த வீடியோவை தொடர்ந்து வந்து பாருங்க, மற்ற கம்பெனி என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இந்த லிஸ்ட்ல நம்ம ரெண்டாவது பார்க்கக்கூடிய கம்பெனி கோல் இந்தியா லிமிடெட். இது 2021-2022 பிலோ 200க்குள்ளதான் வந்து இருந்துச்சு. ஆஃப்டர் பிரேக் அவுட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல மூவ்மெண்ட் வந்து கொடுத்து இப்போ 400 ரூபீஸில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த லாஸ்ட் 1 இயரில் மட்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 200 ரூபாய் ரிட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க. ஷார்ட் டேர்ம்லையும் சரி ஸ்விங் ட்ரேடிங்லையும் சரி நல்ல ரிட்டர்ன் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. இதில் டிவிடெண்ட் மட்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இயருக்கு 20 ரூபீஸ்க்கு மேலே வந்து கிடச்சிட்டு இருக்கு. ஷேர் ப்ரைஸ் மேலே ஏறினாலும் சரி இறங்கினாலும் சரி நமக்கு டிவிடெண்ட் வந்து கன்ஃபார்மாக வந்து கிடைக்கும். அதே மாதிரி இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மல்டி இயர் பிரேக் அவுட்டில் வந்து இப்போ போயிட்டு இருக்கு. 400-450 ரூபா அப்படிங்கூடியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மல்டி இயர் பிரேக் அவுட்டில் வந்து இருக்கு. இந்த ரெசிஸ்டன்ஸை மட்டும் பிரேக் அவுட் வந்து பண்ணிருச்சு அப்படின்னா மார்க்கெட் இன்னும் தொடர்ந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் இந்த வீக்லியில் வந்து பாருங்க, லாஸ்ட் வீக்கோடைய ஹையை வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணிட்டு நல்ல க்ளோசிங் வந்து இப்போ கொடுத்துருக்காங்க இந்த வாரம், சரிங்களா. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஷார்ட் டேர்ம்லையும் சரி ஸ்விங் ட்ரேடிங்லையும் சரி நல்ல அப் ட்ரெண்டில் வந்து போயிட்டு இருக்கு. இந்த 10 கேண்டில் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து பாருங்க 250 ரூபாயில இருந்து 450 ரூபாய் வரைக்கும் வந்து படபடன்னு மேலே ஏறி போயிட்டாங்க. ஃபண்டமெண்டல் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாமா வேண்டாமா அப்படிங்கூடிய முடிவை வந்து எடுத்துங்க. ஃபண்டமெண்டல் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா இதில் எக்கச்சக்கமான பாயிண்ட் வந்து பாசிட்டிவாக வந்து கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கம்பெனிக்கு ரொம்ப குறைவான கடன் மட்டும்தான
பொறுத்த வரைக்கும் வந்து இந்த எஃப்ஏன்னு சொல்லுவாங்கள்ல, அவங்க எல்லாமே வந்து அவங்களுடைய ஹோல்டிங்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 52 வீக்கு ஹைக்கும் பக்கமாக வந்து இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நம்ம முன்ன சொன்னமில்ல, அந்த ரெசிஸ்டன்ஸை வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுது அப்படின்னா இன்னும் தொடர்ந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. அதே மாதிரி இந்த கம்பெனியுடைய ஃபேஸ் வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 10 ரூபா வந்து கொடுத்துருக்காங்க. டிவிடெண்ட் ஈல்டு வந்து 5.88 இருக்குது. ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான ஒரு விஷயம் தான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இயர்லி 3 டைம்ஸ் வந்து நமக்கு டிவிடெண்ட் வந்து கொடுக்குறாங்க. 2023 வந்து பாருங்கள், ஃபஸ்ட் டைம் வந்து நமக்கு 5.25 ரூபா வந்து டிவிடெண்ட் வந்து கொடுத்தாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் வந்து 4 ரூபாயும், கடைசியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15.25 வயசாகவும் வந்து டிவிடெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஒட்டு மொத்தமாக ஒரு 25 ரூபா வரைக்கும் வந்து டிவிடெண்ட் வந்து கிடச்சிருக்கும். அதே மாதிரி அதுக்கு முன்னாடி 2022 வந்து டிவிடெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த இயர் வந்து டிவிடெண்ட் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னும் வந்து கண்டிப்பாக வந்து பயன்படுத்திக்க முடியும். ஷேர் ப்ரைஸ் வந்து பிலோ 500 இருக்கிறதுனால எல்லாருமே அந்த ஷேர்ஸ் வந்து முதலீடு வந்து பண்ண முடியும். இந்த லிஸ்ட்டில் மூணாவது இருக்கக்கூடிய கம்பெனி பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ட்ரேட் ஜினி ஸ்டாக் ப்ரோக்கரை பற்றி வந்து தெரிஞ்சுக்கங்க. இவங்ககிட்ட நீங்கள் எந்த வகையான ட்ரேடிங் வந்து பண்ணாலும் சரி ப்ரோக்கரேஜ் வந்து 20 ரூபா தான். அதே மாதிரி நீங்கள் எத்தனை ட்ரேட் எடுத்தாலும் சரி ஃபாஸ்ட்டாக வந்து எக்ஸிக்யூட் வந்து ஆகும். இவங்களுடைய இந்த பிளாட்ஃபார்ம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆப்ஷன் செயினும் சரி உள்ளே இருக்கக்கூடிய ஸ்ட்ரைக் ப்ரைஸையும் சரி ஈஸியாக வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்றைக்கி டாப் கெய்னர் யார், டாப் லூசர்ஸ் வந்து யார், எந்தெந்த ஸ்டாக்ஸுக்கு வந்து இன்றைக்கி ரிசல்ட் வந்து வருது, நாளைக்கு எந்தெந்த ஸ்டாக்ஸுக்கு வந்து ரிசல்ட் வருது அப்படிங்கிறது எல்லாத்தையும் ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்கலாம். முக்கியமாக டிஸ்கவுண்ட் ப்ரோக்கர்கிட்ட இல்லாத நிறையா ஃபெசிலிட்டிஸை வந்து இந்த ஸ்டாக் ப்ரோக்கர் ஆப்பில் வந்து கிடைக்கும். ஈஸியாக வந்து ஃப்ரீயாக வந்து பயன்படுத்திக்கலாம். அக்கௌண்ட் ஓப்பனிங் வந்து ஃப்ரீ தான். நம்மளுடைய லிங்கை பயன்படுத்தி நீங்கள் டீமேட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கான கோர்ஸ் வந்து ஃப்ரீயாக வந்து கிடைச்சிடும். பார்க்கக்கூடிய கம்பெனி வந்து கேஸ்ட்ரோல் இந்தியா. இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெக்னிக்கலாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாலும் ஃபண்டமெண்டலாக ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. டிவிடெண்ட்டும் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஒருவேளை இப்போ ரெசிஸ்டன்ஸான அந்த 195 ரூபாயை பிரேக் அவுட் பண்ணி மேலே போகுது அப்படின்னா மேலே இன்னும் ஒரு 5-6% ப்ராஃபிட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஆனால் இவங்க பிரேக் அவுட் வந்து பண்ணுறப்பெல்லாம் வந்து எந்த
எந்தளவுக்கு மூவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து பாருங்கள். இதுக்கு முன்னாடி இருந்த இந்த ரெசிஸ்டன்ஸ் தான் 162 ரூபாய்ச்சு பார்த்தீங்களா, இதை பிரேக் அவுட் வந்து பண்ணாங்க. பண்ணினா அடுத்த ரெண்டே கேண்டிலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 30 ரூபாய் ரிட்டர்ன் வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ மறுபடியும் வந்து வாட்ச் பண்ணுங்கள் சரிங்களா, 195 ரூபாயை பிரேக் அவுட் வந்து பண்ணுது ஓகேங்களா. இந்த ஜோன் வந்து பிரேக் அவுட் பண்ணி மேலே போகுது அப்படின்னா திடீர்னு ஸ்விங் ட்ரேடிங்லேயே வந்து எல்லா மூமெண்ட்டும் கொடுத்து முடிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. ஃபண்டமெண்டலை பொறுத்த வரைக்கும் வந்து இங்கே வந்து பாருங்கள், டிவிடெண்ட் வந்து ஒவ்வொரு முறையும் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்க 6.50 ரூபாய் டிவிடெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. 2022 6 ரூபாய் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இயருக்கு 5 ரூபாய்க்கு மேலே டிவிடெண்ட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. கூடவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக் வந்து போனஸும் வந்து கொடுக்குறாங்க. 2017 வரைக்கும் வந்து நமக்கு போனஸ் வந்து கிடச்சிருக்கு. அடுத்து இவங்களுடைய ரெவன்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2020 இந்த லாஸ்ட் 3 வருஷமும் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெட் ப்ராஃபிட்டுமே வந்து 2020 மூணு வருஷத்துக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இந்த நிறுவனத்துக்கு டெப்த் வந்து கிடையாது, கடன் வந்து உங்களுக்கு கிடையாது. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜாக வந்திருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து எந்த ஒரு பிளட்ஜுமே வந்து பண்ணலாம், ஏன்னா கடன் இல்லாததுனால பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுடைய ஸ்டாக்ஸை வந்து உங்கள் பிளட்ஜ் பண்ணவே இல்லை. 2022 வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த 51% அப்படிங்கக்கூடியதை வந்து இவங்க அப்படியே ஹோல்டிங்கில் வந்து பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் அதிகமாக யார் வச்சுருக்காங்க அப்படின்னா பப்ளிக் தான் வந்து அதிகமாக வச்சுருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஐன்னு சொல்லுவாங்க, அதாவது இந்தியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய மிகப்பெரிய நிறுவனங்கள், அவங்க தான் வந்து கிட்டத்தட்ட 16% வந்து ஹோல்டிங்கில் வந்து வச்சுருக்காங்க. இதில் நம்ம நாலாவதாக பார்க்கக்கூடிய கம்பெனி வந்து IRCTC தான், இந்தியன் ரயில்வே டூர் கார்பரேஷன் லிமிடெட். இதோடய ஷேர் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 981 ரூபாயில் வந்து முடிஞ்சிருக்கு. இதை ஏற்கனவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எபோவ் 500க்கு மேலே இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து இங்கே தான் இருந்துச்சுங்களா, வீக்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் நமக்கு வந்து ஒரு 1200 ரூபாய் அப்படிங்கக்கூடிய ரேஞ்சில் வந்து மார்க்கெட் வந்து மறுபடியும் வந்து டவுன் சைடு வந்து வர ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆனால் 2023 அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பராக வந்து சப்போர்ட் எடுத்து வந்து போயிட்டுருக்காங்க. இப்போ நமக்கு இன்னும் மார்க்கெட் வந்து மேலே போகணும் அப்படின்னா ஒரு 1150 ரூபாய்க்கு மேலேயாச்சும் வந்து பிரேக் அவுட் வந்து வைக்கணும். அப்படி வச்சாங்கன்னா தான் வந்து மார்க்கெட் அகைன் வந்து அப் ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆகும். மற்றபடி வந்து ஃபண்டமெண்டல் வந்து நல்லா இருக்குது அப்படின்னா நீங்கள் ஷார்ட் டேர்ம்லையும் ஸ்விங் ட்ரேடிங்க்கும் வந்து பயன்படுத்திக்கலாம். லாங் டேர்முக்கு வந்து கொஞ்சம் பொறுமையாக இருந்து போகிறது வந்து பெட்டராக இருக்கும். ஆனால் இந்த இயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரயில்வேயில் இருக்கக்கூடிய நிறையா ஸ்டாக்ஸ் வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இதையும் வந்து நீங்கள் கவனத்தில் வந்து எடுத்துக்கணும். நம்ம ஃபண்டமெண்டல் வந்து பார்க்கலாம். ஃபண்டமெண்டலை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கம்பெனிக்கு எக்கச்சக்கமான அட்வான்டேஜஸ் வந்து இருக்குது. இதை ஒன் பை ஒன்னாக வந்து பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுடைய இந்த குவார்டர்லி ரிசல்ட்டுக்கு இதில் நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி இந்த கம்பெனிக்கு வந்து கடன் வந்து கிடையாது சரியா. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஃப்ஐ இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாருமே வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய ஷேர் ஹோல்டர்ஸிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம முன்ன சொன்னோம்ல கடனே இது இல்லை அப்படின்னாவே அந்த கம்பெனியுடைய பிளட்ஜ் வந்து எதுவுமே நடக்கிறது, ஜீரோவில் தான் வந்து இருக்கும். இதுவும் வந்து ரொம்ப பெரிய ஒரு அட்வான்டேஜஸ் தான். அப்புறம் லாஸ்ட் 2 இயர்ஸோடைய ஆனுவல் நெட் ப்ராஃபிட்டும் வந்து அதிகரிச்சுக்கிறதா வந்து சொல்கிறாங்க. இதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 பாயிண்ட் ஃபண்டமெண்டலாக பாசிட்டிவாக வந்து இருக்குது. அதே மாதிரி ஷார்ட் டேர்மில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து நல்ல அப் ட்ரெண்டில் வந்து போயிட்டுருக்கு. இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் வந்து நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங்கில் தாராளமாக எடுத்து ஒரு 1 or 2 வீக் வந்து ஹோல்டிங்கில் வந்து வச்சுருக்க முடியும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களும் வந்து டிவிடெண்ட் வந்து கொடுக்குறாங்க. 2023 3 முறை வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து நமக்கு 5 ரூபாயிலேருந்து 6 ரூபாய் வரைக்கும் வந்து டிவிடெண்ட் வந்து கிடைச்சிருக்கு. இந்த இயருமே வந்து கொடுப்பாங்க அப்படின்னு வந்து எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி தான். கொஞ்சம் வந்து இவங்களோட இன்கம் வந்து நம்ம பார்த்துடலாம். நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், 2021 கம்பேர் பண்ணும்போது 2023 வந்து எந்த அளவுக்கு போயிருக்குன்னு வந்து பாருங்கள். ஏன்னா 189 கோடி எங்கே இருக்குது, 1005 கோடி எங்கே இருக்குன்னு வந்து பாருங்கள். லாஸ்ட் 3 வருஷத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி வந்து அடைஞ்சிருக்காங்க. ரெவென்யூ வந்து பாருங்கள் 2021 783 கோடி. ஆனால் இந்த இயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3541 கோடியாக வந்து மாறியிருக்கு. இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜஸ் தான் சரிங்களா. அதே மாதிரி 2022 மட்டும்தான் இவங்ககிட்ட டிப்த் வந்து இருந்துச்சு, அதாவது கடன் வந்து இருந்துச்சு. 2023 முடியும் போது இவங்ககிட்ட எந்த ஒரு கடனும் வந்து கிடையாது. நல்ல ஒரு பாசிட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக் தான். இதுலேயும் வந்து கொஞ்சம் கவனம் செலுத்தினீங்க அப்படின்னா ரெண்டு விதமான இன்கம் வந்து எடுத்துட முடியும். இந்த லிஸ்ட்டில் நம்ம 5வது பார்க்கக்கூடிய கம்பெனி ஷேர் இந்தியா செக்யூரிட்டி லிமிடெட். இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்பத்திலிருந்தே அப் ட்ரெண்ட் தான் வந்து போயிட்டு இருக்காங்க. பெருசாக வந்து சரிவுன்னு கேட்டீங்க அப்படின்னா எதுவுமே வந்து கிடையாது. கொஞ்ச நாள் வந்து சைடுவேல வந்து போயிட்டு இருந்தாங்க. அப்படி இருந்தாலுமே வந்து பார்த்தீங்க ஆனால் ஆஃப்டர் பிரேக் அவுட் வந்து அப் ட்ரெண்ட் தான் வந்து போயிருக்காங்க. பட் ஷேர் ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து 2000 ரூபாய் வந்து இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்டர்டே ட்ரேடிங்கோ அப்படி இல்லை அப்படின்னா ஸ்விங் ட்ரேடிங்கோ மட்டும்தான் வந்து பயன்படுத்திக்க முடியும். லாங் டேர்ம் வந்து போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷேர் ப்ரைஸ் வந்து இருக்கு, வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கக்கூடிய ஒரு குழப்பம் வந்து உங்களுக்கு ஏற்படலாம். ஃபண்டமெண்டலை பார்த்துட்டு நீங்கள் முடிவு வந்து
எடுத்துங்க. பட் டெக்னிக்கல் வைஸ் வந்து நல்ல அப்டன்ல வந்து போயிட்டு இருக்கு சரிங்களா. ஃபண்டமெண்டல் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ் வேல்யூ வந்து 10 ரூபாய் வந்து இருக்கு. டிவிடெண்ட் ஈல்டு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி, 0.45% மட்டும் தான் வந்து இருக்கு. இதை கொஞ்சம் வந்து பார்த்துங்க. இதுக்கு இந்த ஸ்ட்ரென்த் வந்து என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கம்பெனிக்கு வந்து டெப்ட் ரொம்ப ரொம்ப குறைவு, அதாவது கடன் ரொம்ப குறைவு. ஆனுவல் நெட் ப்ராஃபிட்டும் வந்து லாஸ்ட் 2 இயர்ஸில் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு. புக் வேல்யூவும் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. எஃப்ஐஎல்லாம் இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இவங்களுடைய சேல்ஸ் வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 52 வீக்குக்கு ஹைக்கும் பக்கமாக வந்து இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த 5 பாயிண்ட்டுமே வந்து மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜஸ் தான். அதெல்லாம் இல்லாமல் நமக்கு ஷார்ட் டேர்மில் வந்து பாருங்கள், ஷார்ட் டேர்ம் மீடியம் டேர்ம் லாங் டேர்ம் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல அப் ட்ரெண்டை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களும் வந்து டிவிடெண்ட் வந்து கொடுக்குறாங்க. நம்ம பார்த்துருக்கக்கூடிய கம்பெனிகள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிவிடெண்ட் வந்து கொடுத்துட்டு தான் வந்திருக்காங்க. இந்த கம்பெனி 2023 4 டைம் வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 ரூபாய் 3 ரூபாய் 4 ரூபாய் 50 பைசா 2 ரூபாய் அப்படின்ட்டு 4 முறை வந்து நமக்கு டிவிடெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. டிவிடெண்ட்டை பேஸ் பண்ணி வந்து ஸ்டாக்ஸ் வந்து வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஸ்டாக்ஸை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி இப்போ நம்ம லாஸ்ட்டாக வந்து அடிஷ்னலாக இன்னொரு ஷேர் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாமல் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் செஞ்சுருங்க. அதே மாதிரி பெல் ஐக்கன் வந்து ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்ம புதுசாக கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு கண்டென்ட்டும் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு அப்டேட் வந்து ஆகிட்டே இருக்கும். இந்த top 5 லிஸ்ட்டில் நம்ம போனஸாக ஒரு ஷேர் வந்து பார்க்க போகிறோம். அதுதான் வந்து நேஷனல் அலுமினியம். இதோடைய ஷேர் ப்ரைஸ் வந்து 145 ரூபாயில் வந்து இருக்குது. இப்போ தான் வந்து ஒரு பிரேக் அவுட்டும் வந்து பண்ணியிருக்காங்க சரிங்களா. மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த லாஸ்ட் ஒரு 2 மந்த்தாகவே வந்து நல்ல அப் ட்ரெண்டில் தான் வந்து போயிட்டுருக்காங்க. ஏற்கனவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் அவுட்லாம் வந்து நடந்துருச்சு சரிங்களா. 139 ஹையை வச்சுட்டு கீழே இறங்கி மறுபடியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பிரேக் அவுட் வந்து பண்ணிட்டாங்க. பிரேக் அவுட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சின்ன கரெக்ஷன் கொடுத்தும் மறுபடியும் வந்து புள்ளிஸாக தான் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷேர் ப்ரைஸில் வந்து ஒரு சின்ன கரெக்ஷன்ஸ் வந்து நடந்திருக்கு. ஆஃப்டர் வந்து ஒரு 148 ரூபாய்க்கு மேலே பிரேக் அவுட் நடந்து போகுது அப்படின்னா நீங்கள் இன்ட்ராடே ட்ரேடிங்லையும் சரி ஸ்விங் ட்ரேடிங்லையும் சரி இந்த ஷேரை வந்து பயன்படுத்திக்கலாம். அப்படி நான் செலக்ட் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணமே வந்து பிரேக் அவுட் வந்து நடந்திருக்கு. அதே மாதிரி ஷார்ட் டேர்மில் வந்து நல்ல அப் ட்ரெண்டில் வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கக்கூடிய ரீசனுக்காக மட்டும்தான் வந்து நான் எடுத்திருந்தேன். ஆனால் ஃபண்டமெண்டல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மாறி மாறி தான் வந்திருக்கு. ஒரு 6 லிருந்து 7 பாயிண்ட் பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னா நீங்கள் லாங் டேர்முக்கு வந்து எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஷார்ட் டேர்முக்கும் ஸ்விங் ட்ரேடிங்க்கும் மட்டும் வந்து எடுத்துக்கலாம். இன்ட்ராடே ட்ரேடிங்கில் அடுத்தடுத்த பிரேக் அவுட் வந்து ஃபாலோ பண்ணி ட்ரேட் வந்து பண்ணிக்க முடியும். ஷேர் ப்ரைஸ் வந்து ஓரளவுக்கு குறைவாக இருக்கிறதுனால வந்து எல்லாருமே வந்து பயன்படுத்திக்கலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் இயர் வந்து 4 முறை டிவிடெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. டிவிடெண்ட்டுக்காக மட்டும் வந்து வாங்குறீங்க அப்படின்னா அந்த ஷேரில் வந்து கவனம் செலுத்தலாம். அதே மாதிரி ரெவன்யூ வந்து பார்த்துடலாம். ரெவன்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2022-2023 ரொம்ப பெரிய வித்தியாசமாக வந்து ஓரளவுக்கு பாசிட்டிவாக இருக்குது சரிங்களா. அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தோம் அப்படின்னாலுமே வந்து லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது இந்த இயர் வந்து குறைஞ்சிருச்சு சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடன் வந்து இல்லை. இதுதான் வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ். மற்றபடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெட் ப்ராஃபிட் வந்து ரிடியூஸ் ஆயிடுச்சு. ஆனால் இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இவங்க கிட்ட வந்து கடன் இல்லாத ஒரு காரணத்தினால பிளட்ஜ் எதுவுமே வந்து நடக்கலை. கான்ஸ்டண்டாக வந்து 51.28% வந்து அப்படியே வந்து மெயின்டைன் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பப்ளிக் அதே மாதிரி டிஐ இவங்க ரெண்டு பேர்த்திட்டையுமே அதிகப்படியான ஸ்டாக்ஸ் வந்து ஹோல்டிங்கில் வந்து இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஃப்ஐ இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுமே வந்து ஒரு 11% வரைக்கும் ஸ்டாக்ஸை வந்து வச்சுருக்காங்க. நீங்கள் ஷார்ட் டேர்மிலேயோ இல்லை இன்ட்ராடே ட்ரேடிங்க்கோ இந்த ஸ்டாக்ஸை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இதோட எண்டுக்கு வந்துட்டோம். நம்ம ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கக்கூடிய அந்த 5 கம்பெனியில் கவனம் செலுத்துறீங்க அப்படின்னா அதுலேருந்து 2 ஸ்டாக் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன் வந்து கிடைக்கும். உங்களுக்கு டிவிடெண்ட் வந்து வேணுமா இல்லை நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஸ்டாக்ஸ் வந்து வேணுமா இல்லை கடன் இல்லாத ஸ்டாக்ஸ் வந்து வேணுமா அப்படிங்கிறத நீங்களே ஃபில்டர் பண்ணி அந்த 5லேருந்து எடுத்துங்க. ஏன்னா இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்லாம் இப்போ டாப் பர்ஃபார்மன்ஸில் இருக்கக்கூடிய கம்பெனின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த 5 கம்பெனியை வந்து சொல்லலாம் ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.